ஒரு முக்கியமான நேரத்தில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது இல்லைங்க ட்ராவல் பண்ணும்போது நம்மளை பிரச்சனைக்குள்ளாக்குறது டயரியா. இந்த டயரியாவை எப்படி சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம், இதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்ன, டயரியா இருக்கும்போது என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், நம்மளோட கிளினிக்கில் கொடுக்குற இந்த எமர்ஜென்சி கிட்டில் டயரியாவுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டயரியா அப்படிங்கிறதே மோர் தென் 3 லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்குன்னா தான் அது டயரியா. ஒரு தடவை எனக்கு மோஷன் தண்ணியாக போகுதுன்னா அது டயரியா கிடையாது. 3 தடவைக்கு மேலே போனால் தான் டயரியா. டயரியாக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்சைட் ஃபுட், ட்ராவலர்ஸ் டயரியான்னு சொல்கிறது, வெளியில் சாப்பிட அதிகப்படியான ஸ்பைசஸ், எண்ணெய் பொருள், இல்லை இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது, இல்லை ஃபுட் இன்டாலரன்ஸ்னால மில்க் அலர்ஜி, இல்லை வீட் அலர்ஜி அதனால் வரக்கூடிய டயரியா, இல்லை வெளியில் இருக்கிற ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட் இருக்கிறனால பேராசைட், இல்லை வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய டயரியா, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால கூட டயரியா வரும், ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை சில மெடிசன்ஸ் டீவார்ம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய டயரியா, இந்த மாதிரி நிறையா வகையான டயரியாஸ் இருக்குது. நம்ம என்ன காரணம் தெரிஞ்சால்தான் அதை ட்ரீட் பண்ணவும் சுலபமாக இருக்கும். இதில் ஃபுட் இன்டாலரன்ஸ்னால வருது இல்லை ஸ்ட்ரெஸ்னால வருது அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு வருஷக்கணக்காக டயரியா இருக்கும், மாசக்கணக்காக இருக்கும், அதையெல்லாம் க்ரானிக் டயரியான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு குடல்ல புண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணும்போது அந்த டயரியாவை சரி பண்ண முடியும். வழக்கமாக டயரியா வருதுனாலே பன்னை டீல வச்சு சாப்பிட, இல்லை பிஸ்கட்ஸை ஒரு 10 பிஸ்கட்டை சாப்பிட, டீல பிளாக் டீல நினைச்சு சாப்பிட அது சரியாயிரும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதில் டயரியால பிரச்சனை லூஸ் மோஷன் கிடையாது, அது வயிற்றுக்குள்ள ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸை சரி பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபட்டோம்னா உள்ள இருக்கிற அந்த டாக்ஸின் சேர ஆரம்பிக்கும், அது டெத் வரைக்குமான காம்ப்ளிகேஷனை கொண்டு போகும். ஃபுட் டாக்ஸிசிட்டி கொண்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயமா அது மாறும். ஸோ லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாது, உள்ள ஏற்பட்ட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும், இன்ஃபெக்ஷனோ இன்டாலரன்ஸோ அதை சரி பண்ணுறது வழியாக தான் இந்த டயரியாவை சரி பண்ண முடியும். ஏன்னா சில நியூஸ் பேப்பர்ஸில் பார்ப்போம், இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கொக்கோ கோலா குடித்தாங்க சடன் டெத் ஆச்சு, இல்லை சிப்ஸு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதோ மெடிசன் போட்டாங்க அதில் டெத் ஆச்சு, அந்த மாதிரி நிறையா நியூஸஸ் படிப்போம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து காசை நம்ம பார்க்காம அதனோட சிம்டம் மட்டும் ஆஃப் பண்ணுறதா கூட இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன மாதிரியான டயட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஈஸி டைஜஸ்டபிளாக இருக்கணும், நிறையா லிக்விட்ஸ், ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி சால்ட் அண்ட் சுகர் கலந்த தண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு டயர்ட்னஸும் குறையும். இளநீர் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஃபைபர் ஃப்ரீயான ஜூஸஸ், வடிகட்டிய ஜூஸஸ் எடுத்துக்கலாம், தயிர் சாதம் சாப்பிடலாம், கஞ்சி குடிக்கலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா பிஸ்கெட்ஸ், பன், நான்வெஜ், ஆயிலி ஃபுட்டு, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு, இதையெல்லாம் நம்ம டயரியா இருக்கிற டைமில் எடுத்துக்கக்கூடாது. கீரைகள் எடுக்கக்கூடாது, பழங்கள், ஃபைபர் அதிகமாக இருக்கிற பழங்களை அவாய்ட் பண்ணணும். என்ன ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணால் டயரியாவை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இஞ்சி, நார்மல் இஞ்சியை ஒரு ஜூஸஸ், ஜிஞ்சர் ஜூஸை ஒரு ஸ்பூன், லெமன் ஒரு 5-6 ட்ராப்ஸ், தேன் ஒரு ஸ்பூன், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம அதை பண்ணும்பொழுதும் நம்ம சீக்கிரமாக டயரியா நிற்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மோர்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டு குடிக்கலாம், இது வயிற்று வலியோட வர டயரியாவை அது குறைக்கும். அப்புறம் தண்ணியில புதினாவை பாயில் பண்ணிட்டு லெமன் ஹனி சேர்த்து குடிக்கலாம், இது டயரியானால வர டீஹைட்ரேஷனை நல்லா குறைக்கும். நம்மளோட எமர்ஜென்சி கிட்ல, நம்ம கிளினிக்ல பேஷண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி கிட்ல என்ன மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பைசி ஃபுட்னால, ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்ட ஃபுட்டுனால ஏற்படக்கூடிய டயரியாவுக்கு இந்த கிட்ல இருந்து நம்பர் 10 அப்படிங்கிற இந்த மெடிசனை எடுக்கலாம். நான் நம்பர் 10ல இருந்து ஒரு 5 pills, நம்பர் 10 இதுல இருந்து ஒரு 5 pills கேப்ல போட்டுட்டு, இது 5 pills ஒரு டோஸ், இந்த மாதிரி ஒரு 2-3 டோசஸ் 1 hour எடுக்கும் பொழுதே நம்மள டயரியா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இன்ஃபெக்ஷனால நம்ம ஏதாவது கண்டாமினேட்டட் ஃபுட் எடுத்துட்டோம், இல்லை கெட்டு போன உணவு சாப்பிட்டதுனால, முட்டை கெட்டு போச்சு அது தெரியாம சாப்பிட்டுட்டேன், மாதிரி கெட்டு போன உணவுகள்னால உங்களுக்கு டயரியா வருதுன்னா கிட்ல இருந்து நம்பர் 3 ஒரு 3 doses 1 hour அப்படி இருக்கலாம். அப்பவே நம்ம டயரியா ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எடுத்துமே உங்களுக்கு டயரியா குறையல, இல்லை வேற ஏதாவது காரணங்கள்னால டயரியா இருக்குன்னா, நம்ம இதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன் கொடுக்கும் பொழுது 1 day டயரியாவை ஹோமியோல கியூர் பண்ணிட முடியும். டயரியானால வர எல்லா காம்ப்ளிகேஷனும், நம்மளோட டயர்னஸ்ல இருந்து வயிறு வலியில இருந்து எல்லாமே மெடிசன் கொடுத்த 1 hourல இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 1 day டயரியாவை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம், எந்த ஃப்ளூயிடும் இல்லாம, எந்த ஒரு ட்ரிப்ஸ் போடாம, ரொம்ப ஈஸியா ஹோமியோ மெடிசன்ல டயரியாவை சரி பண்ணிட முடியும். நன்றி, வணக்கம்.